ஓட்ஸில் ஒரு ரெசிபி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்குன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம், தக்காளி பழம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு. இப்போ பச்சை வாசம் போனதும் நான் உரித்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பட்டாணியும் கேரட்டும் போடுறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ போட்டுக்கோங்க. குழந்தைக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு மசாலா ஜாஸ்தி போட வேண்டாம், லைட்டாக போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. மஞ்சள் தூள், வத்தல் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு பெரிய கப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதித்ததும் தேவையான உப்பும் போட்டுட்டு இப்போ ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஓட்ஸ் போட்டு நான் விசில் போடலை, விசில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னக்கூட்டியே ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதும் ஓப்பன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. மல்லிக்கீரையும் போட்டு அதை சூட்டோடு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.